ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அண்ணன் பயந்து எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நாங்களும் திராவிட கட்சிகளும் பங்காளிங்கிறாரு. போன வாரம் வரைக்கும் வேற ஒரு சீமான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சீமான் 2.0, அதுக்கப்புறம் இன்னதோ ஒண்ணு சொல்றாரு. அதாவது ராமநாதபுரத்துல திமுக நிக்கலினா இவர் நிப்பாராமா, திமுக நின்னுச்சுன்னா வாபஸ் வாங்கி வரேன், டிஎம்கே பி கட்சின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் நாம் தமிழர், அதுக்கு சுத்தி வளைச்சு சொல்றேன். ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு பாருங்கண்ணா, எனக்கே ஆச்சரியம். சீமான் அண்ணன் இந்த அளவுக்கு பேசுவதை நான் எதிர்பார்க்கல. பங்காளி என்று திமுகவை சொல்வதை என்னுடைய வாழ்நாள் நான் நினச்சி பார்க்கல. அதுவும் ராமநாதபுரத்தில் திமுக நிக்கலினா நான் அது பேசாம திமுகலேயே சேர்ந்து ஒரு சீட்டை வாங்கி நின்ற வேண்டியதானே. இவராகவே யூகம் பண்ணுறாரு பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் வருவார்னு. எதுக்கு இவ்வளவு பதட்டம், இவ்வளவு பயம்? ஏன்னா திமுக சீக்கிரட் டீலாக அண்டர்ஸ்டாண்டிங்கா? அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் நேற்று பேசினது அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை கிட்டத்தட்ட பெருமளவுல குறைத்திருக்கிறேன். தைரியமாக பேசக்கூடிய ஆளுன்னு நினைச்சேன், ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சீமான் அவர்கள் திமுகவிற்கு சார்ந்து பேசுவார், பங்காளி என்று திமுகவை சொல்லுவார் என்று என்னுடைய கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கலாம்.